ரஜினி ரஜினிகாந்தை வந்து ஒரு ஒரு பிஜேபி ஏஜென்டா வச்சுக்கிட்டு இங்க வந்து அரசியல் செய்யணும்னு பாக்குறாங்க. அது என்னைக்குமே தமிழக மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க. நீங்க எந்த பேட்டைக்கு வேணாலும் போகலாம், ஆனா வந்து மக்களோட விசுவாசம் இல்லைன்னா நீங்க முதலமைச்சர் ஆக முடியாது. நீங்க கலைஞரை பாருங்க, புரட்சி தலைவியை பாருங்க, புரட்சி தலைவரை பாருங்க. இவங்க எல்லாம் வந்து படிப்படியா வளர்ந்து ஒவ்வொரு ஊருக்கு கிராமத்துக்கு போய் வந்தாங்க. இவர் வந்து உடனே எடுத்த உடனே முதலமைச்சர் ஆகணும்னு நிறைய பேர் பேசுறாங்க. இப்ப அரசியல் அது எக்காரணத்துக்கும் மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ கஜா புயலுக்கு வந்து நரேந்திர மோடி அவர்கள் வந்து பார்க்கல, எட்டு வழி சாலைக்கு எதுவுமே பண்ணலை, நீட்டுக்காக எதுவுமே பண்ணல. ஆனால் பிரியங்கா சோப்ரா திருமணத்துக்கு மட்டும் போவார், ஆனால் விராட் கோலி கொடுத்த ஃபிட்னஸ் சேலஞ்செலாம் எடுத்துப்பார் ட்விட்டரில். தமிழக மக்களுக்கு வந்து எந்த நல்ல திட்டங்களும் கொண்டு வரல பாஜக அரசு. நிச்சயமாக ராகுல் காந்தி அவர்கள் பிரதமராக உட்கார போகிறாரு. நான் வந்து அனல் பறக்கும் பிரச்சாரம் செய்ய போகிறேன் இந்த நாடாளுமன்ற தேர்தலில், எல்லா மாநிலத்துக்கும் போகிறேன். முக்கியமாக என்னோட ஜாப் என்னென்னா மகளிர் அணியை வளர்க்கணும், ஒவ்வொரு பிளாக் லெவல்லையும் டிஸ்ட்ரிக்ட் லெவல்லையும் பெண்களை சேர்க்கணும், பெண்கள் தலைவிகளாக வர மாதிரி நான் இன்னும் எதிர்காலத்தில் நான் கொண்டு வர போகிறேன். நீங்கள் ஊக்கப்படுத்தி நீங்கள் கொடுத்த உற்சாகத்தினால தான் இந்த அளவுக்கு வளர முடிஞ்சுது. அகில இந்திய மகிழா காங்கிரஸில் பொதுச் செயலாளராக என்னை நியமித்திருக்காங்க ராகுல் காந்தி அவர்கள். ஒரு திருநங்கையாக இது வந்து மிகப்பெரிய பெருமை கூடிய விஷயம். எல்லாருமே திருநங்கைகள் சொல்கிறது வந்து உங்களால் சந்தோஷமாக வாழ முடியாது, உங்களை பார்த்து சிரிப்பாங்க, நீங்கள் வந்து வளர முடியாது, குறிப்பிட்ட தொழில்கள் தான் நீங்கள் பண்ணலான்னு சொல்லுவாங்க. ஆனால் இதுதான் மிகப்பெரிய அங்கீகாரம். 134 வருடங்களாக இருந்த ஒரு கட்சி, இந்தியாஸ் லார்ஜஸ்ட் ஒஃபிஷியல் பார்ட்டியில் ஒரு டிரான்ஸ்ஜெண்டருக்கு ஒரு மகிழா காங்கிரஸில் போஸ்ட் கொடுக்கறது, ஐ திங்க் அதுதான் மிகப்பெரிய அங்கீகாரம். ஸோ ராகுல் காந்தி நிச்சயமாக பிரதமராக உட்கார்ந்தாருன்னா திருநங்கைகளுக்கும் பெண்களுக்கும் நல்ல விஷயங்கள் பண்ணுவார். நான் பேசும்போது கூட அவர் என்ன சொன்னாருன்னா 50% பெண்களுக்கு நம்ம கட்சியில் பதவிகள் கொடுப்போம், 50% கொடுக்க முடியும்னு சொன்னார். ஆனால் மோடி அரசு பார்த்தீங்கன்னா கடந்த 5 வருடங்களில் எதுவுமே பண்ணலை பெண்களுக்காக. 4 times ஹை ரேப்ஸ் வந்து அதிகமாயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ரூரல் அன்எம்ப்ளாய்மெண்ட், விமனோட ரூரல் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரொம்ப ஹையாக இருக்குது. 10 இயர்ஸாக லாஸ்ட் 10 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா 7.4% அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் இருக்குது. மோடி வந்து வாக்குறுதி கொடுத்தாரு, ஒரு வருடத்துக்கு வந்து நான் 2 crore ஜாப்ஸ் க்ரியேட் பண்ணுறேன்னு. அப்படி பார்த்தா ஒரு 8 crore வேலை வாய்ப்புகள் கொடுத்துருக்கணும். ஆனால் 2018 மட்டும் 1 crore மக்களுக்கு வந்து வேலை போயிருக்கு. ட்ரான்ஸ்ஜெண்டர் பில் பற்றி எனக்கு சுத்தமாக அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. மோடி அரசு கொண்டு வந்த டிரான்ஸ்ஜெண்டர் பில் வந்து திருநங்கைக்கு எதிராக தான் இருக்கிறது. எங்களுக்கு வந்து கருணை பார்வையோ நீங்கள் கொடுக்குற சேரிட்டியோ எங்களுக்கு தேவையில்லை. வேலை வசதி, சுகாதார வசதி, வீடு வசதி தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். அதில் வந்து மேலோட்டமாக திருநங்கைகளுக்கு எதுவும் பரிதாப பார்வை பார்க்குறாங்களே தவிர எங்களுக்கு வந்து உண்மையாக நல்ல திட்டங்கள் எதுவுமே அதில் கொண்டு வரலை. அது மட்டும் இல்லாமல் ஜெண்டர் ஐடென்டிட்டி, இந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட் மெடிக்கல் ஆஃபீஸர் தான் சர்டிஃபை பண்ணால் தான் நீங்கள் வந்து ஒரு பெண்மணி, நீங்கள் வந்து ஒரு டிரான்ஸ்ஜெண்டர்னு சொல்கிறாங்க. அது வந்து ஏற்றுக்க முடியாது. ஜெண்டர் ஐடென்டிட்டி வந்து ஒவ்வொரு மனிதர் அவங்க எப்படி உணர்றாங்கன்னு பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் ஐ திங்க் டிரான்ஸ்ஜெண்டர்ஸை வந்து ஒரு பரிதாப பார்வையில் பார்த்து நீங்கள் வந்து ஒரு இடத்துல தான் நீங்கள் இருக்க முடியும்னு சொல்கிறது. ரீஹாபிலிட்டேஷன் ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்க. எங்களுக்கு ரீஹாபிலிட்டேஷன் தேவையில்லை, ஈக்குவல் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் நோ டிஸ்கிரிமினேஷன். ஐ திங்க் திருச்சி சிவா சார் கொண்டு வந்த பில் வந்து காங்கிரஸும் அதை வந்து ஏற்றுப்பாங்க. சசி தரூர் சார் சொன்ன மாதிரி இந்த டிரான்ஸ்ஜெண்டர் பில் வந்து இந்த டிராஃபிக்கிங் பில் கூட எங்கள் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் எஃபெக்ட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நிறைய திருநங்கைகள் வந்து வீட்டிலேருந்து வெளியே வராங்க, வீட்டில் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ தாய்மார்களை அவங்கள ஏற்றுக்கிட்டு மற்ற திருநங்கைகள் அவங்க வந்து குடும்பமாக நடத்திட்டுருக்காங்க, ஒரு குடும்பமாக வாழ்ந்துட்டுருக்காங்க. ஸோ அது வந்து அதில் தடை செய்கிறது இல்லைன்னா வந்து சில தொழில்கள் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் வேலை வாய்ப்புகள் இருந்தால் தானே ஒரு பசி தீரும். ஸோ இதெல்லாம் வந்து ஏற்றுக்க முடியாத சில கண்டிஷன்ஸ் அந்த பில்லை.